மக்களே, செல்வித்து ஜெயிக்க மனமார்ந்த அன்போட விடிய கால ஆரைகளுக்கு வரவேற்கிறேன். எஸ், இது நான் தான். இன்னைக்கு உலக அதிசயம் நடந்துச்சு. டிசம்பர் மாசத்துல இன்னைக்கு 17/12/2023 இன்னைக்கு மார்கழி முதல் நாள். ஸோ உங்களை எல்லாருக்குமே இந்த மார்கழி மாசம் சிறப்பா அமையட்டும். வரப்போற நியூ இயருங்கிறதுனாலே என்னமோ தெரியல. இன்னைக்கு எங்க சுபாகா சொன்னதுனால நான் வந்து எந்திரிச்சு 6 மணிக்குள்ள விளக்கு பறத்தணும்னு சொல்லிட்டு விளக்கு பறுத்து மார்கழியை சிறப்பா வரவேற்றுட்டேன் உங்களுக்கெல்லாம் சேர்த்து. இன்றைக்கி தாங்க இந்த வீட்டுக்கு வந்து இந்த டைம் நான் எந்திரிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் வருஷ கடைசிக்குள்ளே இப்படியாவது பண்ணியிருக்கிறேன்னு ஒரு சந்தோஷத்தோடு நான் இந்த டேவை உங்களுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7:05. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏர்லி மார்னிங் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கு எல்லாத்தையும் நான் உங்களோட ஷோ பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈவினிங் டைம்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் டீ வந்து ஜிவி கண்டிப்பாக வேணும். அப்புறம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளோட கிழங்கு. ஸோ அந்த கிழங்கையும் வேவிச்சு நான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம காக்காக்கு சாதம். ஸோ காக்காக்கு சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய கிழங்கை ஓரங்கட்டி நான் தாளித்து சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் தான். இன்றைக்கி தம்பியோட டேங்கிறதுனால அவனுக்கான மட்டன் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி. ஸோ அவனுக்கு ஒயிட் ரைஸு மட்டன். இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்ற மூடில் இருக்கேன். நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், பட் எக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தாளித்து சாப்பிட்டது போக இந்த காக்காக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நைட்டில் 8:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து தம்பிக்கு மாவு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஷாம்பு, கொஞ்சம் லைசாலு, டிட்டர்ஜென்ட்டு, எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ பிரியாணி, கருப்பு கவுனி அரிசி, குதிரவாளி அரிசி, ஸோ இது எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக இதில் ஒரு மாவரைச்சி போட்டுருவோம். இன்றைக்கி வீக்லி ஒன்ஸ் தான் நான் ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் மேலே ஒரு ஏக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து துணி வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணிக்கு என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னா கொண்டக்கடலை, அப்புறம் வெந்தயம், கருப்பு உளுந்து, கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, சோளம், இது எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கேன். கேழ்வரகு, இது எல்லாமே சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சுட்டு நாளைக்கு எப்படி மாவரைக்கிறேங்கிறத பார்க்குறோம். இன்னையோட டே முடிஞ்சிடுச்சு. பாய். ஐயோ போயிடுச்சேடா. நல்லா கவரேஜ் பண்ணலாம்.